உலகெங்கிலும் வாழும் தமிழ்நெஞ்சங்களுக்கு என் அன்பான வணக்கம். இது ட்ரெடிஷ்னல் பியூட்டி தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் உங்களோட சில வார்த்தைகள் பேசலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஸோ நம்ம சேனல் இன்னையோட 300 சப்ஸ்கிரைபர் வந்து தொட்டிருக்கு. ஸோ நம்ம சேனலில் கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணி நீண்ட நாள் ஆகுது. ஸோ எனக்கு அது ஞாபகத்தில் இருக்குது. நிறைய பேர் வந்து கிவ் அவே என்னாச்சு அப்படின்னு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ 500 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறமா நான் கிவ் அவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ தான் நமக்கு 300 ரீச் ஆயிருக்கு. ஸோ கூடிய விரைவில் நம்ம கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் நம்ம பண்ண போகிறோம். ஸோ யார் அந்த வின்னர் அப்படின்றது நம்ம கூடிய விரைவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. நான் வந்து தொடர்ந்து வீடியோ போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமே நம்ம 500 ரீச் பண்ணியிருக்கலாம், எனக்கு கண்டிப்பாக தெரியுது. பட் சில சூழ்நிலைகளால் என்னால் தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப நாள் கடந்து ஒவ்வொரு பதிவுகளும் போடும்போது உங்களுடைய ஆதரவை நீங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப பொறுமையாக அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றிகள். கண்டிப்பாக நம் கிவ்அவே வந்து மறக்காமல் உங்களுக்கான பரிசுகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போது கிவ்அவேக்கு அப்புறமா நான் உங்கள்கிட்ட பேசணும்னு சில வார்த்தைகள் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை சார்ந்த அழகுகள் தான் நம்ம வந்து இயற்கை சார்ந்த அழகு குறிப்பு தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம முகத்தில் வந்து எப்படி ஃபேஷியல் பண்ணலாம், நம்ம தலைமுடிக்கு வந்து எப்படி வந்து முடி வளர்ச்சிக்கு, முடி கருமைக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய அழகு குறிப்புகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இன்ஸ்டன்ட் க்ளோயிங், அதாவது நம்ம செய்யக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பொருள், இந்த மஞ்சள், வாழைப்பழம், அதுக்கப்புறம் வந்து சோத்து கற்றாழை, தேங்காய் எண்ணெய், எலுமிச்சை சாறு, முல்தானி மட்டி, இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம பயன்படுத்தி செய்கிறோங்கிறதுனால நம்ம செய்யக்கூடிய அழகு குறிப்பு இன்ஸ்டன்ட் க்ளோயிங் கொடுக்குமே தவிர உடனடியாக ஒரு சிகப்பழக நம்மளால் வந்து கொடுத்துட முடியாது. நிறைய சேனல்களில் வந்து 7 days சேலஞ்ச், 100 நாள் சேலஞ்ச் இப்படின்னு சொல்லி நிறையா செய்கிறாங்க. ஸோ நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறதெல்லாம் என்னென்னா, நம்மளால் உடனடியான ஒரு மாற்றத்தை பார்க்க முடியுமே தவிர நிரந்தரமான மாற்றத்தை கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஸோ நம்ம பெற்றோர்கள் எந்த நிறத்தில் இருக்கிறாங்களோ, நம்ம கூட இருக்கிறவங்க எந்த நேரத்தில் இருக்கிறாங்களோ, அந்த நேரத்தில் தான் நம்மளால் இயற்கையாகவே இருக்க முடியும். இது வந்து வெள்ளை நிறத்தில் மாற்றலாம், வெள்ளையாக மாறிடுவோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும், இது என்னுடைய கருத்து, என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பே கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக இப்போ ஒரு முகப்பரு வருதுன்னா அந்த முகப்பருவை நம்மளால் சரி செய்ய முடியும். முகத்தில் சில தழும்புகள் வருதுன்னா அதை கண்டிப்பாக சரி செய்ய முடியும். ஒரு கருமை நிறம், வெயிலில் வந்து உடனடியாக தாக்கிற கருமை நிறத்தை கண்டிப்பாக நம்மளால் போக்க முடியும். முகத்தில் ஒரு பளபளப்பு வரணும்னா கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியும். இந்த மாதிரி செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் க்ளோயிங்கை மட்டும்தான் நம்மளால் இயற்கை சார்ந்த பொருளால் மட்டுமே கொடுக்க முடியுன்றதை நான் நம்புகிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. மற்றபடி கடைகளில் விற்கக்கூடிய கெமிக்கல் ப்ராடக்ட் அது எப்படி செயல்படுது அப்படின்றது அது மற்றவரோடைய கருத்து. அதுக்கு வந்து நான் வந்து தப்பு சொல்லலை. ஸோ என்னை வந்து நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரைட்னஸ் வச்சு காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கக்கூடிய க்ளோவிங்கை மட்டும்தான் நான் உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இயற்கையாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம முகத்தில் மட்டும் நம்ம பூசிக்காமல் நம்ம உடலுக்குள்ளும் நம்ம எடுத்துக்கக்கூடிய பழ வகைகள், காய் வகைகள், கீரை வகைகள், இதை போன்ற உணவுகளும் நம்ம முகத்தை மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மேனியும் பளபளக்க வச்சுக்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ மற்றபடி வெண்மையாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு நிறையா வந்து கெமிக்கல் இன்ஜெக்ஷன் அந்த மாதிரிலாம் செஞ்சு தான் வந்து ஸ்கின்னை வந்து வெள்ளை நிறத்தில் மாற்ற முடியும். ஸோ இதுதான் என்னுடைய கருத்து. இந்த கருத்தில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிக்கணும். ஸோ என்னுடைய கருத்தை தான் நான் உங்ககிட்ட வந்து வெளியிட்டிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் இல்லாமல் இயற்கையாக இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யணும், அப்படி அதை உங்ககிட்ட நான் வந்து சேர்க்கணும் அப்படின்றது தான் என்னுடைய சேனல் மூலமா நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து உடம்புக்கு கெடுதல் இல்லாமல் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் இருக்குது அப்படின்னும் போது அது எனக்கு கொஞ்சம் திருப்தியை கொடுக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி இயற்கை சார்ந்த பொருளை வச்சு, வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய சேனல் போகும். ஸோ இந்த சேனலில் வந்து வெறும் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறது, தலைக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு இல்லாமல் உடம்புக்குள்ளே நம்ம எடுத்துக்கக்கூடிய சத்தான உணவுகளையும் நான் இந்த சேனலில் அப்லோட் பண்ணலான்ட்ருக்கேன். அதுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க. இப்போது நான் சொன்ன இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். மறுபடியும் கூடிய விரைவில் நம்ம கிவ்அவே மூலமா நம்ம சந்திக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்முடைய சேனலை பார்த்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க. மிக்க நன்றி.